ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் உங்க காத்து கருப்பு கலை. எல்லாருக்கும் வன்கம் வன்கம் வன்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதாவது விடாது கருப்பு, இல்ல இல்ல காத்து கருப்பு பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்தலாமா? நான் பிரசாந்த், வெல்கம் டு கேஎம் ஸ்குவாட். நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா கேடிவில செம்பருத்தி நாடகம் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. டேய், கேடிவில எப்படிடா செம்பருத்தி நாடகம் போடும்? கேக்குறவன் கேனப்பையில இருந்தா கேரேஜா கொண்டையில கேடிவி, தெரியுமா கேடிவி? அந்த மாதிரி நீ சொல்றது நம்பிட்டீங்களா? கேடிவில எப்படி நாடகம் ஓடும்? சும்மா காமெடி பண்றேன். உன் காமெடி எல்லாம் கேக்குறதுக்கு மாடியில இருந்து கீழே உனக்கு குதிச்சு செத்துடலாம்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பொண்ணு யாரு? உனக்குதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, பிளட்டி ராஸ்கல். ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு இங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை தேடி வரும். டேய், மூடு வந்த மூட்டைப்பூச்சி, அநியாயமா அந்த செண்பகத்தை சாவடிச்சிட்டேடா. அந்த படத்துல பால் கறக்கணும்னு பாடுவாருடா அவரு. இந்த மாடுக்கு நீ பாடி அநியாயமா பால் ஊத்திட்டேடா, படுவாபி பயல. பாட்டி, இப்போ ஒரு நோய் வந்திருக்கு, அந்த நோய் பேர் என்ன? கொரோனா வந்திருக்கப்பா. கொரோனான்னு சொல்லாதீங்க, குருமான்னு சொல்லுங்க. அனில் குஞ்சி, நாளைக்கு போற பாட்டிக்கு கூட நீ மெண்டல் தெரிஞ்சிருக்கடா. பஞ்சி முட்டாட்டி போட்டு கஞ்சி கொண்டு போறவளே, நெஞ்சிக்குள்ள நீ வாரியா? என்னது நெஞ்சுக்குள்ள நீ வாரியாவா? சரி, நீ உக்காந்து இருக்க பொசிஷனே சரியில்லை, நீ வேற ஏதோ வரலங்கிறதுக்காக தான் நீ பாடிட்டு இருக்க. கஞ்சி கொண்டு போறவள இவன் நெஞ்சிலே மிர்ச்சி சாவடிங்கம்மா. இந்த பயில்ஸ் வந்த பஞ்சவர்ணி கிளி தொலை தாங்க முடியல. என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு ஜெயா, என்ன விட்டுட்டு போனதுல இருந்து எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில உன்ன பார்த்ததுல இருந்து உன்னை விட பெரிய கஷ்டம் என் வாழ்க்கையில இனிமேல பாப்பானான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு அதெல்லாம் தாங்கிட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா ஒரு மெமிக்ரி பண்றேன். தலை அஜித் வாய்ஸ் பேசுறேன். தெரியும்ல அப்படி நடக்கிறதெல்லாம் நான் இருப்பேன், அது என் தப்பு இல்ல. தளபதி விஜய் வாய்ஸ். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது ரசிகர்களுக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும் ஏன்டா உருட்டுக்கட்ட பரட்டமண்ட, ஏன்டா பாரதி ராஜா வாய்ஸ் பேசிட்டு தளபதி வாய்ஸ். அவனுக்கு உனக்கு எல்லாம் போலீஸ்காரன் பார்த்தாதரா? வேற வேற வேற, இந்த வேற்று கிரக வாசி எல்லாம் விசச்செடி வச்சுதான் கொள்ளணும். ஹாய் ஃப்ரெண்ட், இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்றேன், இங்கிலீஷ் அவ்வளவு படிக்க தெரியாது, தமிழ்ல பண்ணுங்க. தமிழ் தெரியலன்னா இங்கிலீஷ்ல பண்ணுங்க. அதான் இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டியாமா, அப்புறம் எதுக்குமா இங்கிலீஷ்ல பண்ண சொல்ற? ஏமா பேரழகி பேணுமண்ட, எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது, நான் அப்படி மேட்ச் பண்ணுவேன் தெரியுமா? அப்படியே இங்கிலீஷ்கார மாதிரி இங்கிலீஷ் பேசுவேன் பாரு. தொழில் ரகசியம் புரியாது உனக்கு. நீ ஓடியும் வரவேணா பாடியும் வரவேணாமா? நீ என்னைக்கு அந்த ஒளிஞ்சா முடிச்சு விளையாண்ட ஓன ரொமான்ஸ் பண்ணியும் அண்ணன் இருந்து எனக்கு வேணாம் பண்ணி. பருந்து பகோடா சாப்பிடும் போது தொண்டையில மாட்டினு தொண்டை அருந்து போன மாதிரி பாடுனு இவனெல்லாம் பார்த்து அதை பொண்ணு லவ் பண்ணுதா? வாட் இஸ் திஸ் சார், வாட் இஸ் திஸ்? இது ஒரு உதவக்கற, இதோட இதை லவ் பண்ற, இது ஒரு உதவக்கற, ரெண்டு உதவக்கற சேர்ந்து ஊர்படாம தான் போகுது. ஒரே தலைவலியா இருக்குடா, நீ மட்டும் சொல்ற உனக்கு தலைவலி. நேத்து எனக்கும் தலைவலி தான்டா, உடனே மனைவி விட்டு போனேன், கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்தா, உடனே தலைவலி நின்று. இப்படியா உன் மனைவி எங்க இருக்கா அப்படின்னு யாரு செருப்படி வாங்கிருக்கு? அது அவனு கொடுப்பா. அது மதுரை முத்து காமெடி, அந்த காமெடியை திருடி இந்த கழுத புலி வந்து இங்க சொல்லுங்குது, அதை பத்தி நீ சிரிச்சு இம்ப்ரெஸ் ஆயிர. ஏமா ஐஸ்வர்யா ஐயா ஐப்ரோ பென்சில, ஏமா உன் டேஸ்ட் இவ்வளவு மட்டமாகுது. ஹாய், எல்லாரும் வீட்டுல என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, நான் பனியாரம் ஃபர்ஸ்ட் டைம் சுட்டேன், அது எப்படி கருவி போய் எப்படி வீட்டுல திங்க போறாங்களோ பாவம்.
நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா பல்லுல இந்த பனிக்கரடி மாதிரி ஒரு கெட்டப் போட்டு பணியாரம் சாப்பிடுன்னு நம்மள டார்ச்சர் பண்றான் பாருங்க. இதெல்லாம் பார்த்தா எப்பரா சாப்பிடணுங்கிற எண்ணமே போயிடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. அது எப்பரா உனக்கு தெரியும் கேட்டீங்கன்னா நான் மை போட்டு பார்த்தேங்க. மை இந்த இதை போட்டு பார்ப்போம்ல, மை போட்டு பார்த்தா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா 50 பேருக்கு நான் பில்லி சுனி வைக்க போறேன். அப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை.